வணக்கம். நான் டாக்டர் சசித்ரா தாமோதரன், சவிதா மருத்துவமனை, காரமடை கோவிலிருந்து. இன்னைக்கு July 1, நேஷனல் டாக்டர்ஸ் டே, தேசிய மருத்துவர்கள் தினம். இன்னைக்கு காலையிலிருந்தே மகத்தான மக்கள் சேவை புரியும் மருத்துவர்களுக்கு நன்றி. இந்த கோவிட் பெருந்தொற்றுல கூட தங்களோட உயிரையும் துச்சமா நினைச்சு எங்களோட உயிரை காப்பாத்தின மருத்துவர்களுக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் ஸ்ப்ரெட்டிங் ஸ்மைல்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களோட நன்றிகளாலும் வாழ்த்துகளாலும் எங்க மனசெல்லாம் ரொம்ப நிறைஞ்சிருக்கு. அனைத்து மருத்துவர்களின் சார்பா என்னோட மனமார்ந்த நன்றியை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அதே சமயம் உயிர் மீட்பர்களான மருத்துவர்களை ஏன் மீட்க வேணும் அப்படிங்கிறத எல்லா மருத்துவர்கள் சார்பாக உங்ககிட்ட சொல்லவும் விரும்புகிறேன். முதல்ல நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை சொல்கிறேன். ரொம்ப கிராமமும் இல்லாமல், ரொம்ப நகரமும் இல்லாமல் இடப்பட்ட நிலையில் இருந்த ஊர் அது. அந்த ஊரில் இயங்கிட்டு இருந்த அந்த மருத்துவமனை கிட்டத்தட்ட ஒரு 15 பெட் வசதியோட, ஐசியு எமர்ஜென்சி வசதியோடு இயங்கிட்டு இருந்த மருத்துவமனையில் உள்ளேயே தங்கி வேலை பார்க்குறாரு ஒரு பொது மருத்துவர், ஜென்ரல் ஃபிசிஷியன். 20 ஆண்டுகளாக காலையிலையும் சாயங்காலையும் வெளிநோயாளிகளை பார்த்து, உள்ளே தங்கியிருக்கிற பேஷண்ட்ஸ்க்கும் வைத்தியம் கொடுத்து, இடையடையே வர எமர்ஜென்சிஸ் அதாவது பாம்பு கடி, தீ காயங்கள், ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ், இதெல்லாம் நெஞ்சு வலி இதெல்லாம் வரும்போது உடனடியாக மருத்துவ சிகிச்சை தந்து, தேவைப்படுற நேரத்தில் சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் பண்ணி, ரெஃபர் பண்ணுறதோடு நிற்காமல் அந்த பேஷண்ட்ஸை ஃபாலோஅப் பண்ணி, அந்த ஊரில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் வந்து ஃபேமிலி ஃபிசிஷியனாக மட்டும் இல்லாமல் நல்ல ஃப்ரெண்டாகவும் இருக்கிற ரொம்ப பொறுமைசாலியான நல்ல டாக்டர் அவர். இந்த விஷயங்கள்லாம் ஒரே நாளில் முழுசாக மாறிடுது. ஒரு அதிகால நேரத்தில் ஒரு குழந்தையை தூக்கிட்டு ஓடி வராங்க பெற்றோர்கள். 5 நாளாக காய்ச்சல் டாக்டர், ஒரு மணி நேரமாக குழந்தை கண் முழிச்சியே பார்க்க மாட்டேங்கிறான், கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் கூப்பிடுறாங்க. தீவிர டெங்கு நோயால் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தையை பரிசோதனை பண்ண டாக்டர் வந்து குழந்தை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு எமர்ஜென்சி வார்டில் வச்சு ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிக்கிறாரு. ஆனால் பெற்றோர்களுக்கு விஷயத்த சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறாரு. குழந்தைக்கு நரம்பு வழியாக சலைன் செலுத்தும் போதே குழந்தைக்கு வந்து மூச்சு திணறல் ஏற்படுது. உடனடியாக வந்து சிபிஆர் பண்ணி அதுக்கான மருந்துகள் எல்லாம் கொடுத்து எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்கிறாங்க அந்த மருத்துவ டீம். ஆனால் சிகிச்சை பலன் இல்லாமல் அந்த குழந்தை வந்து கொண்டு வந்த ஒரு மணி நேரம் டைம்குள்ளே இறந்து போயிடுது. ஆனால் அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் தான் வந்து ரொம்ப வலியானது, ரொம்ப வேதனையானது. குழந்தை இறந்த விஷயத்த வந்து எமர்ஜென்சி வார்டுக்கு வெளியே வந்து டாக்டர் வந்து வெளியே வந்து பெற்றோர்கள்கிட்ட சொல்கிறாரு. கொஞ்சம் கூட லேட்டாக வந்தோம், 5 நாள் கழித்து வந்தோம் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல், தப்பான ஊசி போட்டு கொண்டுட்டாங்க, சரியான வைத்தியம் பார்க்காம குழந்தையை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையோட பெற்றோர்களும் பாட்டியும் திடீர்னு சத்தம் போட, எங்கிருந்து தான் அந்நேரத்தில் அவ்வளோ பெரிய கூட்டம் வந்ததுன்னு தெரியல, ஒரு மாப் உள்ள வழியாக வந்துடுது. அதில் ஒருத்தன் வந்து பயங்கரமான சத்தம், எல்லாம் கூச்சல் அப்படி இருக்கும்போது ஒருத்தன் வந்து டாக்டரோட வயசு அனுபவம் எதையும் பார்க்காம டாக்டர் ஓங்கி அடிக்கிறான். இதை வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத டாக்டர் அப்படியே நில குலைஞ்சு கீழே விழுந்துடுறாரு. அதை தடுக்கிறதுக்கு ஓடி போன நர்சஸ்ஸு, மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வந்து மற்றவங்கெல்லாம் அடிக்கிறாங்க. திடீர்னு வந்து எமர்ஜென்சி வார்டுக்குள்ளே நுழைஞ்சு மருத்துவ உபகரணங்கள் எல்லாம் வந்து மானிட்டர்ஸ்லேருந்து கண்ணாடி கதவுலேருந்து எல்லாத்தையும் உடைச்சி சேதமாக்குறாங்க. உண்மையில் ரெஸ்கியூ டீம் வர்ற வரைக்கும், போலீஸார் வர்ற வரைக்கும் இது நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் அடுத்த அரை மணி நேரத்தில் இந்த அடிதடி வீடியோ வந்து எல்லா சோஷியல் மீடியாலையும் வைரலாக வெளியே வருது. டிவியில எல்லாம் பிரேக்கிங் நியூஸாக வந்து மருத்துவமனையில் மருத்துவர் தாக்கப்பட்டார் அப்படிங்கிற செய்தி வந்து வருது. அடுத்த நாள் மேகசின்ஸில் வந்து ஃப்ரண்ட் பேஜில் வந்து இந்த விஷுவல்ஸும் சேர்ந்து வருது. உண்மையில் இந்த மூத்த மருத்துவர் நாளைக்கு நானாகவும் இருக்கலாம், என்ன மாதிரி வேலை பண்ணக்கூடிய லட்சக்கணக்கான மருத்துவர்களில் ஒருத்தராகவும் இருக்கலாம். ஆனால் அதுக்கு பின்னாடி நடந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கானவை. ஒரு பக்கம் அந்த டாக்டரையும் நர்சஸையும் அடித்ததுக்காகவும், அந்த ஹாஸ்பிட்டல் ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணதுக்காகவும் அந்த இறந்து போன குழந்தையோட உறவினர்கள் 4 பேர் மேலே கேஸ் போடப்பட்டு அந்த கேஸ் கோர்ட்டில் நடந்தது. தமிழக அரசு சட்டத்தின் 48/2008 படி அந்த 4 பேருக்கும் வந்து 5 ஆண்டு சிறை தண்டனை ப்ளஸ் 4 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. ஆனால் இந்த தண்டனையும் அபராதமும் வந்து எந்த சோஷியல் மீடியாவிலையும் எந்த நியூஸ்லேயும் வந்து பிரேக்கிங் நியூஸாகவும் வரல, பத்திரிகைகளில் 3ஆம் பக்கத்தில் ஒரு சின்ன காலமாக மட்டும்தான் வந்தது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, இந்த இன்சிடென்ட்னால ரொம்பவும் மனசு ஒடிஞ்சு, மனசு ரொம்ப வெக்ஸான அந்த மருத்துவர் வந்து தன்னோட வேலையை ராஜினாமா பண்ணிட்டு தன்னோட குடும்பத்தோடு தன்னோட சொந்த ஊருக்கே போயிட்டாரு. இப்போ அந்த மருத்துவமனையில் வந்து புதுசாக வந்து எந்த ஒரு டாக்டரும் வர்றதுக்கு ரொம்ப பயந்துக்கிறாங்க. அந்த ஊருக்கு போனால் அடிப்பாங்களாமா அப்படின்னு சொல்லி யாரும் வரதே இல்லை. அந்த மூத்த மருத்துவரை அடிக்கும்போது வேடிக்கை பார்த்துட்டு இருந்த மக்கள் எல்லாம் இப்போ தங்களோட ஒவ்வொரு மருத்துவ தேவைக்காக வேற ஊருக்கு போக வேண்டிய நிலை வந்து ஏற்பட்டிருக்கு. யோசிச்சு பார்த்தோம்னா, எந்த ஒரு துறையிலையும் புல்லுருவிகள் இருக்க தான் செய்கிறாங்க, அது மாதிரி மருத்துவத்துறையிலும் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கும்போது
பொதுமக்கள் எப்படி சந்தோஷப்படுறாங்களோ அதே மாதிரி நாங்களும் சந்தோஷம்தான் படுறோம். ஆனால் நிஜமாக உண்மையாக சேவை செய்கிற இந்த மூத்த மருத்துவர் மாதிரி யாராவது ஒருத்தர் மேலே அடிதடி அப்படின்னு வரும்போது நிஜமாகவே ரொம்ப கலங்கி தான் போயிடும், நடுநடுங்கி தான் போயிடுறோம். ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜில் இந்த ப்ரொஃபஷனே வேண்டாம் அப்படிங்கிற டெசிஷன் இவரை மாதிரி எடுக்கவும் நேரிடுது. இந்த மாதிரியான வன்முறைகள் நடக்காமல் இருக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பேசுறதுக்கு முன்னாடி சில முக்கியமான புள்ளி விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவில் வந்து ஒர்க் பிளேஸ் வயலன்ஸ், அதாவது பணியிட வன்முறைகள் வந்து வேற எந்த துறையை காட்டிலும் மருத்துவத்துறையில தான் அதிகமாக இருக்கு. 75% மருத்துவர்கள் வந்து இந்த ஒர்க் பிளேஸ் வயலன்ஸ்க்கு ஆளாகிறாங்க. இதுல வந்து 10% வந்து பிசிக்கல் அசால்ட், அதாவது அடிதடியாகவும், 85% வந்து வேர்பல் அபியூஸ், அதாவது வாக்குவாதங்கள் வார்த்தை பிரயோகங்களாகவும் இருக்கு. இதுல ஆண்கள் வந்து பிசிக்கல் அசால்ட்டுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஆளாகிறாங்க, அதுவும் இரவு நேரங்களில் விடியற்காலை நேரங்களில் வந்து இந்த பிசிக்கல் அசால்ட்டுக்கு ஆளாகிறாங்க. ஆனால் இந்த வெர்பல் அப்யூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்குவாதங்களுக்கு ரொம்பவும் ஈஸியாக ஆளாகிறது சாஃப்ட் டார்கெட்ஸான மகப்பேறு மருத்துவர்களான நாங்கள் தான். அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கிறது அறுவை சிகிச்சை மருத்துவர்கள். இந்த கடைசி 10 வருஷங்களில் இந்த ஒர்க் பிளேஸ் வயலன்ஸ் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது. கிட்டத்தட்ட 13-15% அதிகரிச்சிருக்கு. இந்த கோவிட் பெருந்தொற்று காலத்தில் கூட கடைசி 1 மாசத்தில் அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால், உத்தரப்பிரதேஷ், கர்நாடகா இப்படியான மாநிலங்களில் வந்து மருத்துவர்கள் மேலே மருத்துவ பணியாளர்கள் மேலே தாக்குதல் நடந்த செய்திகள் வந்து நம்மளுக்கு வந்துட்டே தான் இருக்குது. இதனால் வந்து டாக்டர்ஸோட ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர், அதாவது மன அழுத்தம் வந்து ரொம்பவே 45% வரைக்கும் அதிகரிச்சிட்ருக்கு. இது எல்லாத்த விட கடைசி சமீபத்தில் வந்து ஒரு ஆய்வு நடத்தியிருக்கு வந்து ஐஎம்ஏ, இந்திய மருத்துவ சங்கம். டாக்டர்ஸோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, அதாவது வாழ்நாள் வந்து பொதுமக்களை காட்டிலும் வந்து 10 வருஷம் குறைவாக இருக்குது அப்படின்னு ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை வெளியிட்டிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் வந்து டாக்டர்ஸோட ஒபிசிட்டி, வாழ்க்கை முறை, தூக்கமின்மை இதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு இருந்தாலும் மன அழுத்தம் வந்து ரொம்ப மிகப்பெரிய காரணமாகவும் இருக்குது. சரி, இந்த வன்முறைகள் எல்லாம் வந்து நம்ம நாட்டில் மட்டும்தான் நடக்குதா அப்படின்னா அதெல்லாம் இல்லை. இந்த மாதிரியான மருத்துவர்கள் மீது தாக்குதல்களும் வன்முறைகளும் வந்து உலகெங்கும், ஈவன் அமெரிக்காவில், லண்டனில், ஆசிய நாடுகளான நம்ம அருகாமை நாடுகளான ஸ்ரீலங்காவில், பாகிஸ்தானில், எல்லா இடத்துலையும் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அதுக்கான ஒழுங்கு நடவடிக்கைகளும் ரொம்ப முறையாக தீவிரமாக எடுத்துகிட்டு தான் வருது அந்த நாடுகள். நம்ம நாட்டிலையும் எல்லா மாநிலங்களும் வந்து இந்த ஒர்க் பிளேஸ் வயலன்ஸை தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் எடுத்துகிட்டு இருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் தமிழக அரசின் சட்டம் 48/2008 இந்த மாதிரியான வன்முறைகளை நிகழ்த்துற, அதாவது மருத்துவர்கள் மேலே, மருத்துவமனை மேலே வன்முறைகளை ஏற்படுத்தி சேதப்படுத்துகிறவங்க மேலே 3 வருஷத்துலேருந்து 10 வருஷம் வரைக்கும் கடுங்காவல் தண்டனையும் அபராதமும் விதிச்சு, அது மட்டும் இல்லாமல் அது நான் வெயிலபிள் அஃபென்ஸ், அதாவது ஜாமீன் வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி மருத்துவர்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பை தருது நம்மளோட மாநில அரசு. இதை எல்லாம் தாண்டியும் வந்து வன்முறைகள் நடந்துட்டே தான் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை இருக்கத்தானே செய்யும், அது வந்து மருத்துவத்திலையும் உண்மையாயிட்டு வருது. இந்த மாதிரியான வன்முறைகள் அடுத்த தலைமுறை மருத்துவர்கள்கிட்ட ஒரு பெரிய மன மாற்றத்தை உருவாக்கிட்டு இருக்கு. சின்ன வயசுலேருந்தே டாக்டர் ஆகணும், குறிப்பாக வந்து கார்டியக் சர்ஜன் ஆகணும், நியூரலஜிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிற கனவோடு ஏகப்பட்ட சிரமங்களோட MBBSக்குள்ளே நுழைஞ்சதுலேருந்து 5 வருஷங்களும் படிக்கிறது மட்டுமே குறிக்கோளாக வச்சு, ஃபைனல் இயர் வரைக்கும் கடினமான தேர்வுகள் எல்லாம் தேர்ச்சி பெற்று, உடனடியாக ஹவுஸ் ஏஜென்சி 1 வருஷம் டைமில் நைட்டு பகல் பார்க்காம, சாப்பாடு தூக்கம் இல்லாமல் உழைச்சி MBBS பட்டம் வாங்கின இளம் மருத்துவர்கள் எல்லாம் உடனடியாக மேற்படிப்பு படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கு தயாராகிறாங்க. பிஜி நீட் என்ட்ரன்ஸ்க்கும் அதே மாதிரி கஷ்டப்பட்டு படித்து அதில் ரேங்க் வாங்குகிற இந்த இளம் மருத்துவர்கள் வந்து சமீப காலமாக தேர்ந்தெடுக்கிற துறைகள் எது தெரியுமா? அவசர கால்ஸ், அதாவது எமர்ஜென்சி கால்ஸ் எதுவும் இல்லாத டெர்மட்டாலஜி, ஆப்தல்மாலஜி அந்த மாதிரியான கோர்சஸும், அதே மாதிரி நோயாளிகளை தொட்டு கூட பார்த்து வைத்தியம் பண்ண தேவையில்லாத ரேடியோ டயக்னோசிஸ், பெத்தாலஜி மாதிரியான கோர்சஸ் தான். அதாவது ஒரு காலத்தில் ஒரு பெட்டியை தூக்கிட்டு உங்கள் வீட்டுக்கே வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தவர் ஃபேமிலி டாக்டர். அந்த ஃபேமிலி டாக்டர் கான்செப்டை வந்து ஸ்பெஷாலிட்டி, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி, மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இல்லாமல் பண்ணும்போது மருத்துவருக்கும் நோயாளிகளுக்கிடையே ஒரு கேப் விழ ஆரம்பிச்சுது. ஆனால் இது மாதிரியான வன்முறைகள், இந்த வன்முறைகளுக்கு பெருசாக குரல் கொடுக்காத பொதுமக்கள், வன்முறைகளுக்கு தண்டனைகளை வந்து பெருசாக சொல்லாத ஊடகங்கள், இது எல்லாமே வந்து இந்த இளம் மருத்துவர்களை வந்து பாதுகாப்பான கோர்சஸ் பக்கம் திரும்பியிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து வேதனையான நிஜம். நேற்று உங்கள் வீட்டுக்கே வந்து சிகிச்சை தந்த ஃபேமிலி டாக்டர் இன்னைக்கு நீங்கள் அடிக்கும் போது குனிஞ்சு அடி வாங்க, நாளைய டாக்டர்ஸ் உங்ககிட்ட இருந்து விலகி இருக்க முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எவ்வளோ வேதனையான நிஜம். இதுக்கான தீர்வுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல மக்களுக்கு மருத்துவர்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரணும், மருத்துவர்களுக்கு மக்கள் மேலே இருக்கிற பயம் போகணும். இது ரெண்டும் நடக்கணும் அப்படின்னு சொன்னதுனா ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் நடக்கணும். கம்யூனிகேஷன் அப்படிங்கிற மந்திர சொற்களுக்குள்ளே லிசன்,
எக்ஸ்பிளைன், ரிவ்யூ, அக்னாலேஜ் அப்படிங்கிற நாலு வார்த்தைகளுமே வந்து ரெண்டு பக்கத்துக்கும் ஆனது. ரெண்டாவது வந்து டாக்டர்ஸ் மேலே இருக்கிற ஒரு புவர் இமேஜா. உலகத்திலேயே ரொம்ப பெருசாக மதிக்கப்படுற, பாராட்டப்படுற மருத்துவ தொழிலை, அதை ஏற்று நடத்துகிற மருத்துவர்களை அவங்களோட தியாகத்தை வந்து புகழாட்டாலும் பரவாயில்ல, அவங்க மேலே வந்து எதிர்மாதிரியான குற்றச்சாட்டுகளை வந்து சினிமாவில், கதைகளில், முக்கியமாக ரியாலிட்டி ஷோவில் வைக்கிறத முதல்ல தவிர்க்கணும். மூணாவது வந்து ஊடகங்கள். பிரேக்கிங் நியூஸ்க்கு மட்டுமே வந்து ஊடகங்கள் கிடையாது. குற்றங்கள் நடக்கிறத சுட்டி காட்டுறதோடு மறுபடியும் நடக்காமல் இருக்கிறதையும் வந்து ஊடகங்கள் உணர்ந்து செயல்படணும். அண்ட் முக்கியமான அட்வைஸ் வந்து மருத்துவர்களுக்கானது. ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது மட்டும் உடனடியாக வந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம், கருத்து தெரிவிப்பு அப்படின்னு இல்லாமல் எல்லா நேரமும் வந்து எல்லாத்தோடையும் கம்யூனிகேஷனில் இருக்கணும். அதனால தான் வந்து கம்யூனிகேட் டு யுவர் பேஷன்ஸ், கம்யூனிகேட் டு தயர் ஃபேமிலி, கம்யூனிகேட் டு த நான் மெடிக்கல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கம்யூனிகேட் டு த சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லி அடுத்த தலைமுறை மருத்துவர்களுக்கு நாங்கள் அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொன்னதுன்னா மருத்துவர்கள் மீதான வன்முறை கண்டிப்பாக குறையும் அப்படிங்கிறது நிஜம். மருத்துவ அறிஞர் ஹிப்போக்ராட்டஸ் சொன்ன மாதிரி, வேர் எவர் த ஆர்ட் ஆஃப் மெடிசன் இஸ் லவ் தெர் இஸ் ஆல்சோ எ லவ் ஆஃப் ஹியூமனிட்டி அப்படிங்கிறது தான் நிஜம். ஆக மக்கள் கிட்டிருந்து விலகி நிற்க முடிவெடுத்திருக்கிற ஒரு இளைய மருத்துவ சமுதாயத்தை அரவணைச்சு நம்மளோட எதிர்காலத்தை பாதுகாக்கிறது நம்ம எல்லார் கைகளிலும் இருக்கு அப்படிங்கறத உணர்ந்துக்கலாம். சக மருத்துவர்கள் அனைவருக்கும் மருத்துவர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.